இந்த சிங்கிள் சைட் டென்னிஸ் பால் நம்ம நினச்ச அளவுக்கு ஸ்விங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். போடுறா. இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஃபேக்டர் வச்சு நம்ம மார்க் போடலாம். 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுக்குதுன்னு பார்ப்போம். இதோட காஸ்ட் வந்து டென்னிஸ் பாலை காட்டிலும் டபுள் மடங்கு இருக்குது. ஸோ மினிமம் வந்து டென்னிஸ் பாலோட வேலை பார்த்ததுன்னா 30 மார்க், அண்ட் டென்னிஸ் பால் அளவுக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா 30 மார்க், அண்ட் ஸ்விங் ஆச்சுன்னா 40 மார்க் அப்படின்னு மூணு செக்மெண்ட்டில் மார்க் போடலாம். 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுக்குது அப்படின்றத பார்க்கலாம்.